அகிலம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் முக்கிய தலைப்புச் செய்திகள். பயணத்தடையை தளர்த்திவிட்டு முழுமையான ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்துவது குறித்து எந்தவொரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவிப்பு. பயணக்கட்டுப்பாட்டை நீக்குவதாயின் அதனை அவதானமாகவும் தீவிரமாகவும் ஆராய்ந்தே அரசாங்கம் முடிவெடுக்கும் என ஊடகத்துறை அமைச்சர் தெரிவிப்பு. இலங்கையால் கொரோனா தடுப்பூசிகளை கொள்வனவு செய்ய முடியாமைக்கு அரசின் ராஜதந்திர கொள்கையின் பலவீனமே காரணமாகியுள்ளது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் வருகை தரவுள்ள நிலையில் சஜித் அணியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். எதிர்வரும் 12-13 திகதிகளில் அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களும் திறக்கப்படும் என அரசு அறிவிப்பு. இலங்கைக்கு தேவையாக உள்ள 600,000 அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளை வழங்குமாறு ஜப்பான் பிரதமரிடம் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவிப்பு. ஓய்வு பெற்ற தாதியர்களை மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளுமாறு பிரதமர் ஆலோசனை. இலங்கையில் 3 அலையில் கோவிட் தொற்று உறுதியான 9 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்துள்ளதாக குடும்பநல சுகாதார பணியகம் தகவல். அடுத்த வருடம் 1 தரத்துக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை கையளிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் மேலும் 1 நீடிப்பு. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மரணித்தோரின் எண்ணிக்கை 21 அதிகரிப்பு. ஜாழ் பல்கலைக்கழக வவுனியா வளாகம் இலங்கை வவுனியா பல்கலைக்கழகமாக பிரகடனம் செய்யப்பட்டு அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியீடு. காவல்துறையின் சித்திரவதைகளினால் தொடர்ந்து ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 20,000 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல். மக்கள் சக்தி கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல். முல்லைத்தீவு உப்புமாவளி பகுதியில் பாரிய மணல் அகழ்வில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு முல்லைத்தீவு நீதிமன்றத்தால் உத்தரவு. எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தினால் மக்கள் மீன்களை கொள்வனவு செய்வதனை தவித்து வருவதால் கொழும்பில் மீன்களின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தகவல். கொழும்பின் மிக முக்கிய பகுதிகளை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய அரசு திட்டம், ஹபீர் ஹாசிம் குற்றச்சாட்டு. மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி அழைப்புகளுக்கு மேற்கொள்ளப்படும் போலியான அழைப்புகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் வேண்டுகோள். இணையத்தில் விளம்பரம் செய்து 15 சிறுமியை விற்ற நபர் ஒருவர் கல்கிசை போலீசாரால் கைது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.